சங்கமே சரித்திர சரித்திர படைக்கவா எடப்பாடியா அழைக்கிறா சாதனை சரித்திரம் நிகழ்த்தவா. குடும்ப பின்னணிக்கான வாரிசு அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டின் வாரிசாக நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இந்த இந்த மனுஷன்லாம் கொஞ்சமாவது பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தாரா? நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லை. ரொம்ப நாளாக ரெண்டு பேரும் பிரிக்கல பார்த்தீங்களா? நான் ஒன்றா வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் இவங்களுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அரசியலுக்கு வருவது குறித்து நமக்கு இருக்கிற ஒரே பார்வை என்ன அப்படின்னா, எங்கள் இனத்தினுடைய துரோகி, நாங்கள் சாகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆள். அவருக்கு கொடுத்த பணியை அவர் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பணி தான் எங்கே செய்கிறதுன்னு தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார். வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம். அக்கா வணக்கம். 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 அரசியலுக்குள்ளே நுழையலை அப்படின்னா என்ன வாய்ப்பாங்க? முன்னாடியே பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் வந்து மாவட்ட ஆட்சியர் பணிக்காக படிக்கணும் அப்படின்றது எங்கள் அப்பாவோட கனவு. அதுக்கப்புறம் அது எனக்கு சரி அதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. பெருசாக அதுக்கு நான் முயற்சி எதுவும் எடுக்காமல் இருந்தேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்காக வீட்டில் இவங்க சொல்லிட்டாங்க. நான் ஒரு அலுவலகத்தில் பணி செஞ்சுட்டு இருந்தேன், அங்கே போகிறதுனால வீட்டை முழுமையாக கவனிக்க முடியல அப்படின்றதுனால வீட்டிலேருந்து படி ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வருஷ காலம் அதுக்காக நான் படித்தேன். முதல்ல குரூப் ஒன் எதுக்கு தான் எக்ஸாமுக்கு தான் படிச்சிருந்தேன். சரி ஐஏஎஸ் கோச்சிங் போவோம். என்னோடய தோழி ஒருத்தவங்க அவங்க ஐஏஎஸ் போயிட்டுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, நான் அவங்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். அவங்க சொன்னாங்க நீங்கள் வாங்க, நீங்கள் ஐஏஎஸ் தான் படிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது நான் அவங்க சொன்ன விஷயத்த எங்கள் அப்பா சொன்னதையும் சேர்த்து சரி படிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு முறை நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இங்கே நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனோம். ஒரு வயசான பாட்டி ஓஏபி வாங்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள உள்ளே விடலை. ரொம்ப ஒரு மாதிரி அங்கே அவங்களும் போய் போய் கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க. உள்ளே விடாமல் ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி அனுப்பிவிட்டாங்க. நீங்கள் மக்கள் குறைதி இருக்கிற நாள் அன்றைக்கி வாங்க, இன்றைக்கெலாம் சந்திக்க முடியாது கலெக்டரை அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு நான் அது ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருந்து அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இதுக்கு தான் உன்னை படிக்க சொல்கிறேன், இப்போ நீ அந்த இடத்துல இருந்தால் இவங்களுக்கான வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்ல அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு தான் அது எனக்கு அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றது தோணுச்சு. ஒரு வேளை நான் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தா ஐஏஎஸ் ஆகலைனாலும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி ஏதாவது ஒரு அரசு பணிக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்னுடைய வேலை, நான் வந்து ரொம்ப மனசு மன மகிழ்ச்சியோடு செஞ்ச வேலை, நான் பண்ணிகிட்டு இருந்த வேலை என்னோடய அலுவலகத்தில் பெண்களுக்கான சட்ட சேவை மையம்னு ஒரு அமைப்பு. அதில் வந்து அலுவலக பணி எவ்வளோ வேணாலும் கடுமையாக இருக்கலாம், ஆனால் நான் மனப்பூர்வமாக வேலை பார்த்தேன். மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது, அவங்களுக்காக போராடுறது, வழக்குரைக்கிறது, அதுக்கான ஆதாரங்களை திரட்டுறது, வழக்காடு மன்றத்துக்கு போயிட்டு அந்த ஒரு மாதிரி அழிவுகரமான தொழில் தடுத்து நிறுத்துறது, மக்களை ஒன்று திரட்டி போராட வைக்கிறது, அவங்கள உரிமை மிக்கவர்களாக மாற்ற வைக்கிறது, அதெல்லாம் வந்து சொல்லிலடங்காதது. ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலோ இல்லை குடும்ப வன்முறைகள் நடந்தாலோ அந்த வழக்கு எடுக்கிறது, அவங்களுக்கு நீதியை பெற்றுத்தர்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும்போது மனசுக்கு ஒரு மாதிரி நிறைவாக இருக்கும்ல. என்ன சொல்லப்போனால் நான் வேலை பார்த்த அலுவலகத்தில் கரும்பு தின்ன கூலி அப்படி தான். நம்ம எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தோமோ அந்த வேலையும் செஞ்சோம். அதே நேரத்தில் வீட்டுக்கும் ஒரு பெரிய வருமானம் தேவை இல்லையா? அது உண்மையிலே அது நல்லா இருந்தது. அந்த பணியை தொடர்ந்துருப்பேன். 2K கிட்ஸுக்கு இந்த உடுக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட அறிமுகப்படுத்தினதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம்க்கா. அந்த ஒரு மேடையோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரெண்டு மூணு நாளைக்கு அந்த வீடியோ ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. அந்த மேடையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு வேடிக்கையாக நடந்த ஒரு செய்தி. என்னென்னா நாங்கள் வந்து முதல் நாள் வந்து கூட்டம், அந்த ஷோக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்து ஈரோடில் ஒரு கூட்டம். அப்போ ஒரு பையன், ஒரு 10 வயது இருக்கும், 10 வயது இருக்கும், அவர் என்ன பண்ணார், என்னை பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவர் எங்கள் அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருந்தா அந்த குட்டி பையன், அக்கா அக்கா அந்த மாதிரி திமுகவில் ஒரு உடுக்கடிச்சு ஒரு வீடியோ வந்ததுல அதை பண்ணது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காருன்னா. அவர் ஒரிஜினலாக உடுக்கடிக்கிறவர் இல்லை, அவருக்கும் வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பையன் சொன்னோடனே நான் அந்த அண்ணன் எந்திரிச்சு வரும்போது எங்கள் அண்ணன் சொன்னாங்க, இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையனாமா அப்படின்னாங்க. அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், ஆமாக்கா அவருக்கு காசு கொடுத்து அது மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்து பண்ண சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. பண்ணலாம் ஆனால் இப்படிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பேசிகிட்டே போகும்போது காரில் போயிட்டுருக்கும்போது தான் நான் சொன்னேன், இது பற்றிலாம் சொல்லணும், ஏன்னா ஈரோட்டில் அவ்வளோ அநியாயங்கள் நடந்தது, அதை பற்றிலாம் சொல்லணும் அப்படிங்கும்போது நான் முதல்ல அங்கே இருக்க பொறுப்பாளர்கிட்ட சொல்லி ஒரு உடுக்க வாங்கி வைங்கன்னு. நான் இங்கேருந்து போகிறேன் இப்படி சுற்றி விட்டு அடிக்கும் தெரியுங்களா ஒன்று, அது வாங்கி வச்சுருந்தாங்க குழந்தைங்க டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரி. ஐயோ இது இல்லைங்க உடுக்க கேட்டேன் அப்படின்னு அங்கே நிறைய கடைகளை தேடி அலைஞ்சிட்டாங்க, கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு அம்மா போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு கடையில் பார்த்தேன், நான் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்ட்டேன்.
அவங்க வாங்கிட்டு வந்து அந்த டைமில் கொடுத்தாங்க. ஸோ அது நான் நான் பரவாயில்ல, நல்ல வேலை அடிக்கிற மாதிரி இருந்தது. அது செம பீக் கண்டென்ட்டுக்கா. அப்புறம் நீங்கள் பேசுகிற வீடியோஸ்க்கெலாம் நம்மளால விதவிதமாக தம்ப்னெயில் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு சில தம்ப்னெயில் மட்டும் வச்சுருக்கேன், அது படிக்கிறேன் கேளுங்க. சீமானை நம்பி எல்லாம் போச்சு, காளியம்மாளின் விறுவிறுப்பான பேச்சு. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இதை பார்த்தேங்க. நான் வந்து தொடக்கத்தில் பார்க்கல, ரொம்ப நாள் கழித்து நான் பார்த்தேன். அதில் நான் சொல்லியிருந்தது என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து என்ன கலருன்ட்டு. இதில் நான் வடசென்னையில் வெயிலில் அலைஞ்சு வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பாவே என்னை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலமை அப்படி சொல்லிட்டு அது சொல்லும்போது நான் சொன்னேன், மொத்தமாக எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதை தான் அப்படி ஒரு டைட்டிலாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஆளுங்களுக்கு வியூஸ் போகணுன்னா என்ன வேணாலும் டைட்டிலாக வைப்பாங்க. இன்னொன்று வந்து உதயநிதி அண்ணாமலையை வந்தவன் போனவெல்லாம் கதற விட்ட காளியம்மாள். இது வந்து அந்த நேரத்தில் அந்த நீட்டு சம்மந்தமாக அவர் பேசியிருந்த அந்த சூழலில் பேசினது குறிப்பாக. அதுவும் அண்ணாமலையெல்லாம் வந்து ஒரு கட்சியில் ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்குறாங்க, அந்த கட்சியை வழி நடத்துவதற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அவரை கலாக்கி போகிறதில்ல. ஒரு பொதுமக்களிடையே வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மக்கள் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் அவங்க தான். இப்போ எல்லாருக்குமே ஒரு நான் இதை சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாருக்குமே என்னென்னா ஒரு கட்சி சார்ந்திருக்கோம் அப்படின்னா அந்த கட்சி வந்து எதுக்காக போகிறோம், ஒரு கொள்கையாக ஒரு கோட்பாடாக என்ன அவங்க வச்சுருக்காங்க, அதில் எது நமக்கு ஏற்படமையாக இருக்குது, அதனால் அந்த அமைப்புக்கு போகிறோம் அப்படிங்கிறது நான் பார்வை எனக்கு தெரிஞ்சு 70% இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த கட்சிக்கு போனால் நம்ம இப்படி வாழலாமா, அந்த கட்சிக்கு போனால் நம்ம இப்படி வாழலாமா அப்படிங்கிற பார்வை தான் இந்த 70% பேருக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் அவங்க பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் ஒரு கட்சின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க, திமுகவெல்லாம் ஒரு அமைப்புன்னு பார்க்குறாங்க, அண்ணா திமுகலாம் ஒரு அமைப்புன்னு பார்க்குறாங்க. மொத்தமாகவே நீங்கள் இந்த 60-70 காலத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் பிஜேபி திமுக அண்ணா திமுக அதை சார்புடமையாக வச்சுருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாமே எதை ஒன்றை மாற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு கொடுக்குற வேலை, கொடுத்த வேலை, இந்த நிலத்தையும் வளத்தையும் ஒரு வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, வெள்ளக்காரன் கூட மலையெல்லாம் உடச்சி விற்கலை, இவங்க விற்கிறாங்க. ஆற்று மணல் அவன் அள்ளவே இல்லை, இவங்க அள்ளி விற்கிறாங்க. அவன் இந்த நிலத்தையும் வளத்தையும் அப்படியே வச்சுருக்கணும், இது ஒரு அமுத சுரபின்னு பார்த்தான், அந்த அளவீடு கூட இவங்க இல்லை. அப்போ எதன் அடிப்படையில் இவங்க இந்த கட்சியை நோக்கி போகிறாங்க? போனால் சம்பாதிக்கலாம், போனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், போனால் நிலத்தை வளத்தை விற்கலாம், இவ்வளோதான் இது. அப்போ இந்த பார்வை உடையவங்க வந்து பொதுமக்களுடைய நலன் கருதி பேசவே கூடாது. பேசும் பட்சத்தில் இந்த மாதிரி சொல்லாடல்களுக்கெல்லாம் அவங்க அடையாளப்பட்டு தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகேக்கா, சூப்பர். ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் மட்டும், இதில் நீங்கள் ஒரு வாரத்தில் பதிலளிக்கிறதுனு அளிக்கலாம், இல்லை அவங்கள பற்றி நிறையா பேசுறதுனாலும் பேசலாம். எங்களுக்கு வரலாற்றை சொல்லித்தந்தவன், எங்கள் தமிழருடைய வாழ்வியலை தமிழருக்கு புரிய வைத்த ஒரு மாபெரும் ஆசான். சூப்பர்க்கா. இந்த நிலத்துக்கு தேவையில்லாத அணி இவர். அவரை நிறைய மாற்றிக்கணும். எதை மாற்றிக்கணும் அப்படின்னா, அவரோட மாநிலத்தையும் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கு. குடும்ப பின்னணிக்கான வாரிசு அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டின் வாரிசாக நாங்கள் ஏற்றுக்க முடியாது. வீரத்தின் அடையாளம், ஆனால் யாரையிட்ட எதை கொடுக்கறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்க. இந்த இந்த மனுஷன்லாம் கொஞ்சமாவது பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தாரா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லை. உண்மையிலேயே இந்த நிலத்தின் மீது இருந்த ஒரு மாபெரும் மனிதன். நாங்கள் இன்றைக்கி படிச்சுருக்கோம், ஒரு ஒரு கல்வியில் தெரிஞ்ச பிள்ளைங்களாக இருக்கோம், ஒரு சாதாரண மக்களும் ஒரு சாமானிய மக்களுக்கும் அரசியல் புரிதல் வருவதற்கான காரணம் கல்வி கண் திமர். ரொம்ப நாளாக பிரிக்கல பார்த்தீங்களா, நான் ஒன்றா வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன், இவங்களுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு எடுக்கிறதுக்கு போராடுறது சரிதான், ஆனால் எதற்கான போராட்டம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. தன்னுடைய சுய லாபத்துக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு மனிதர், அவங்கள பழி தீர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பச்சிலம் பாலகனை கூட பழி கொடுத்த ஒரு ஆள், மனுஷன் கூட சொல்ல முடியாது, ஒரு மரியாதைக்குரிய நபர். எனக்கு தெரிஞ்சு நான் அவரோட அவர் நிறைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நடிகராக நான் ரசிகர், தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபர். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பினுடைய உச்சம் சொல்லணும் அப்படின்னா, மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு மனுஷனால் நடிக்க முடியுமா அப்படிங்கிறதுல அவர் அந்த துறையில் 100% உண்மையானவர். அரசியல் இல்லை, அடுத்த டாக் ஆஃப் த டவுன்கா. அரசியலுக்கு வருவது குறித்து நமக்கு இருக்கிற ஒரே பார்வை என்ன அப்படின்னா, நடிப்பு மட்டுமே ஒரு அரசியலுக்கான அரசியலுடைய ஆளுமை அதிகாரம் செலுத்துவதற்கான அங்கீகாரமாக இல்லை. அவர் வந்து மக்களுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் உழைத்து அதன் பிறகு அவர் வருவாரேயானால் வரட்டும். எங்கள் இனத்தினுடைய துரோகி,
நாங்கள் சாகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஒரு ஆள். ஓகேக்கா, இதில் ஃபோட்டோவில் ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டார், பிஜேபியின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை நான் ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு கொடுத்த பணியை அவர் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பணி தான் எங்கே செய்கிறதுன்னு தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ கூட நடைபயணம் வராரு. இந்த நடைபயணம் யாருக்கானது எதுக்கானதுன்னு தெரியல. மணிப்பூர் கலவரம் தொடங்கி தமிழ்நாட்டில் நான் இழந்த 850க்கும் மேற்பட்ட கடலோர மக்களுடைய சாவுக்கு காரணமான அமைப்பினுடைய தலைவராக, தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கிறார். ரொம்ப நன்றிக்கா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, பர்சனலாகவும் சரி பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி. எங்களுக்கு இந்த டைம் போனதே தெரியல, மிக்க நன்றி. நன்றி நன்றி உங்களோட. எனக்கும் நான் இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க செலவிட்டு பேசுகிறது ஒரு சில நேரங்களில் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி உண்மையாக நிறைய மனசு விட்டு பேசி அப்படி இல்லை, உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி. ஏன்னா என்னோடய வெளி உலக தோற்றம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு, தெரியும். ஆனால் நான் உள்ளே எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் நிறைய காண்பிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள். நன்றிக்கா, நன்றிக்கா, ரொம்ப நன்றிக்கா. Come here.